இப்போ எப்படி சொன்னால் அதுக்காக வரணும். இப்போ இதுமாதிரி பண்ணுறது எப்படி அதுக்காக அதுக்காக வரணும். ஒன்னாந்தேதியிலேருந்து மார்க்கெட்லாம் மாற்றி அங்கங்கே இருக்கிற பேருந்து நிலையம் மைதானத்துக்கு மாற்றிச்சு. வில்லிவாக்கம் ஸ்டேஷன் ரோட்டில் இருக்கிற மார்க்கெட்டை வந்து வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்துக்கு மாற்றினாங்க. கடந்த ஒரு மாதமாக காலமாக வியாபாரம் வந்து கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா அங்கே நம்ம 6 மணிலேருந்து 9 மணி வரை வியாபாரம் செய்வோம். இங்கே 1 மணி வரையில் இருக்கிறதால பொதுமக்கள் வந்து போகிறதுக்கான இளைஞர்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க நினைச்ச நேரத்துக்கு வர முடியல, வெயில் பாதிப்பு இருக்குது. அதனால் தெரியாது பொதுமக்கள் வந்து வியாபாரம் கம்மி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக கோயம்பேடு சந்தை வந்து மொத்த வியாபாரத்துக்கு மட்டும்தான் தராங்க. அதனால் சில்லற வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அங்கே சில்லற வியாபாரம் பண்ண விட்டால் தான் நாங்கள் போய் சரக்கத்தில் வந்து இங்கே சில்லற வியாபாரம் பண்ண முடியும். நாங்கள் எடுக்கிறது 10 பெட்டி 20 பெட்டி எடுப்போம். 1 கிலோ 10 கிலோ வெங்காயம் காய்கறிலாம் எடுப்போம். அதுபோல் ஆளுங்களாம் தரமாட்டேறாங்க. போனால் முடியாத தரங்கிறதுனால இங்கே சில்லற வியாபாரம் தான். அங்கங்கே சுற்றி விட்ற சில்லற வியாபாரம்லாம் பாதிக்கப்படுது. ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. எங்களுக்கான நறு நடக்கிற வியாபாரம் நடந்துருக்கு. பொதுமக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பொதுமக்கள் அந்த 1 மணி நேரம் இருந்ததுனால கூட்டம் அதிகமாக குவிஞ்சிருக்கு. இது கொஞ்சம் டைம் கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா பொதுமக்கள் பொறுமையாக வந்து ஃப்ரீயாக வந்து வாங்கி போவாங்க. இந்த 1 மணி நின்றதுனால தான் கூட்டம் அங்கங்கே அதிகமாக குவிஞ்சுக்கிறாங்க. காரணங்கள் வேறு ஒன்றும் இல்லை. இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை வந்து சில்லறையில் போகிறவங்களுக்கும் அனுமதித்து சில்லறை வியாபாரத்துக்கு உதவணும். இந்த மொத்த வியாபாரத்தினால சில்லற வியாபாரிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நீங்களும் நெருக்கடியில் தான் போய் வாங்குறீங்க அப்படின்றது அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சார், நெருக்கடி தான் போகிறோம்னா அங்கே நாங்கள் போகிறதுக்குள்ள காய்கறிலாம் காலி ஆகிடுது. ஏன்னா நாங்கள் அந்த டைமுக்கு போனால் தான் அந்த காய்கறிலாம் கிடைக்கணும் போது நாங்கள் அந்த டைமுக்கு போய் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் 10 கிலோ 20 கிலோ வாங்குவோம். இப்போ அது போகும்போது நம்ம கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் மூட்டையாக தான் தருவேன் சொல்லிட்டு இப்போ எல்லாமே திரும்பி வரணும். இப்போ அங்கங்கே போகும்போதே போகிற வழியே மடைக்கிறாங்க. கோயம்பேடு சுற்றி இருக்கிற எல்லாம் பேரிகாரம் போட்டு மடைக்கிறதுனால சில்லற வியாபாரம் இன்னும் போய் பண்ண முடியல. எங்கள் வில்லிவாக்கம் மக்கள் ஏரியா கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தை கொஞ்சம் அதிகரிக்கலாம். இப்போ 1 மணிக்கு அன்னைக்கு போனது 2 நாளாக வந்து 3 மணி வரை வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா 1 மணி உள்ள வர முடியாதவங்க 3 மணி உள்ள வந்திருந்தாங்க. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. நெருக்கல் நம்ம இந்த 2-3 நாளாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்து அந்த 3 மணிக்கு வச்சிருக்கும் போது மக்கள் வந்து ஃப்ரீயாக தள்ளி நின்று வாங்கி போகிற அளவுக்கு இருக்குது. நம்ம காவல்துறையும் சென்னை மாநகருக்கு தீவிரமாக இங்கே களப்பணியாட்டின் தான் இருக்காங்க. இப்போ இந்த கோயம்பேடு வந்து 3 கட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. வியாபாரின்ற முறையில் நீங்கள் எப்படி என்ன தெரிவிக்கிறீங்க? கோயம்பேடு 3 கட்டமாக பிரிச்சதுல எங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா நாங்கள் வந்து 1 இடத்துல தக்காளி வெங்காயம் எடுப்போம், 1 இடத்துல பழம் எடுப்போம். எல்லாத்துக்கும் 3 இடத்துக்கு போக முடியாது. 3 இடத்துக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு நமக்கு டைம் ஆகிடும். அங்கங்கே போக முடியாது. இதெல்லாம் 1 இடத்து பக்கத்து பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல. 1 மாதாவரம், 1 கேளம்பாக்கம், கோயம்பேடு அப்படின்னும் போது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் 3 பஸ் போட்டுருவாங்க. பழம் வந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி அங்கே கோயம்பேடு போட்டுருந்தாங்க. ஆமாம், 1 இடத்துல போட்டிருந்தாலும் அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த கோயம்பேடு சந்தை வேற மினி பேருந்து நிலையம் இருக்குது. அங்கே பிரிச்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருந்தாங்க. அங்கே பரவிட்டு வருதுன்றதுனால தான் போட்டிருக்காங்க. அதுதான், அது வந்து நம்ம ஃபஸ்ட்டே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சார். பொதுமக்கள்லாம் விட்டாங்க. டூ வீலரை போகிறவங்களாம் நிர்வாகம் வந்து விட்டுருச்சு ஃபஸ்ட்டு. அதுதான் அங்கே பெரிய கூட்ட சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமானது. காரணமே அதுதான். இந்த வீட்டு காய்கறி வாங்குறவங்கலாம் காலையில் 1 மணி நேரம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு புது போக்கு மாதிரி டெய்லி வர ஆரம்பிச்சிட்டாங்க டூ வீலரில் ஃபேமிலியோட. அதுதான் கூட்டம் அதிகமான காரணமே. முதலே நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆட்டோ இந்த குட்டியானதான் போகணும்னு கண்ட்ரோல் பண்ணியிருந்தா கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. பிரபாகரன், முன்னாள் கவுன்சிலர், தற்போது வணிக சங்க தலைவர், சிறு வியாபாரிகள் தலைவர். பத்திரபா 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 பத்திரபா